உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படிங்கிற அரசாணையை 30 நாட்களுக்குள் வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காரு. இந்த அறிவிப்பு என்ன மாதிரி வரும்? தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு எஸ்சி பட்டியலில் எந்த சாதியும் இதுவரைக்கும் கிடையாது. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் மூலமாகத்தான் அந்த பெயரை அறிவிக்க முடியுமே தவிர அதை வந்து முதலமைச்சர் அரசாணை வெளியிட்டு அப்படிலாம் அறிவிப்பு செய்ய முடியாது. அவர் தெரியாமல் சொல்கிறாரா அல்லது மக்களை? சமீபத்தில் நடந்த தேர்வுகளில் தமிழ் மொழியானது புறக்கணிக்கப்பட்டிருக்கு. தமிழ் மட்டும் இல்லை, மாநில மொழிகள் எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டுறது. அதுக்கு பதிலாக இந்தியும் சமஸ்கிருதத்தையும் கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் வந்து வைக்கிறது. பிரதமர் பல இடங்களில் தமிழை தூக்கி உயர்த்தி பிடிக்கிறாரு, திருக்குறள் பேசுறாரு, பாரதியார் கவிதை பேசுறாரு. விவசாயிகளை வந்து பாதுகாக்கிறது தான் இந்த அரசாங்கத்துடைய முதல் கடமை அப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, வேளாண் துறையவே சுத்தமாக ஒழிச்சு கட்டுற மாதிரி மூணு சட்டங்களை கொண்டு வந்து அப்படின்னு தமிழ் தான் தொன்மையான மொழி அப்படிலாம் பேசுவார். ஆனால் நிதி ஒதுக்கீடை பற்றி பாருங்கள், சமஸ்கிருதத்துக்கு முன்பே வந்து செம்மொழி என்கிற அங்கீகாரத்தை பெற்றது தமிழ் தான். அப்போ தமிழுக்காக ஒரு மத்திய பல்கலைக்கழகத்தை ஏன் நீங்கள் வந்து உருவாக்கக்கூடாதுன்னு கேட்டோம். சும்மா நம்மளை ஏமாற்றி ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில்தான் தவிர. அழுத்தம் வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்படுதா சார்? என்னதான் சார் நடக்குது திமுக கூட்டணியில்? எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனக்கான ஒரு தனி சின்னத்தை பெற வேண்டும், ஒரு அங்கீகாரத்தை பெற வேண்டும், ஒரு ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாற வேண்டும் என்கிற விருப்பம் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கும். ஸோ அதிகாரத்தை நோக்கி வந்த தொண்டர்களை ஏமாற்றுகிறதா பிசிகா கட்சி? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மிடையே பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சியில் விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். வணக்கம் திரு ரவிக்குமார் சார். வணக்கம். சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 7 உட்பிரிவுகளை உள்ளடக்கி தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படிங்கிற அரசாணையை 30 நாட்களுக்குள் வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காரு. இந்த அறிவிப்பு என்ன மாதிரி வரும், இதை பற்றி உங்க பார்வை என்ன சார்? அப்படி அறிவிக்க வேண்டும்னு ரொம்ப காலமாக அந்த சமூகத்தை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த அரசியல் தலைவர்கள்லாம் இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால தேர்தலை மனதில் வைத்து அவர்களுடைய வாக்குகளை மனதில் வைத்து இந்த அறிவிப்பை வெளியிடுகிறேன் என்று முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்படி அறிவிப்பை வெளியிடும் போது ஒரு சின்ன சிக்கல் என்ன இருக்குன்றால், இந்த எஸ்சி பட்டியலில் ஷெட்யூல் காஸ்ட் என்கிற இந்த பட்டியலில் ஒரு சாதியை சேர்க்க வேண்டுமென்றாலும் அதை நீக்க வேண்டுமென்றாலும் அதை மாநில அரசு செய்ய முடியாது. அவங்க மாநில அரசு என்ன பண்ணணும்னா இங்கேருந்து தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பணும், அங்கே இருக்கிற சமூக நீதி அமைச்சகம் அது வந்து பார்த்து அது சரியாக இருக்குன்னு பார்த்து முடிவு பண்ணி அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கத்துடைய அமைச்சரவை கூட்டத்தில் அதை வைக்கணும், கேபினெட் அப்ரூவலை பெற்றுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணோம்னா அதை பார்லிமெண்ட்டில் அதை பாஸ் பண்ணி பிரசிடெண்ட்டுடைய அப்ரூவலுக்கு அனுப்பணும், குடியரசுத் தலைவருடைய அப்ரூவலுக்கு அனுப்பணும். குடியரசுத் தலைவர் அப்ரூவலில் வந்து அவர் அதுக்கு அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் குடியரசுத் தலைவர் தான் வெளியிட முடியும். இந்த பட்டியலில் ஒரு சாதியை சேர்க்கிறதா இருந்தாலும் நீக்கிறதா இருந்தாலும் அதுக்கு குடியரசுத் தலைவர் தான் அதிகாரம் இருக்குது. அவர் அதை செய்வதற்கு இந்த ப்ராசஸ் வந்து இது தான், இப்படி நான் சொன்ன ப்ராசஸ் தான். இப்போ இந்த 7 உட்பிரிவுகளில் வந்து இருக்கிற ஏற்கனவே இருக்கிற ஒரு பெயரை அந்த பெயரில் மற்றவங்களெல்லாம் அழைக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை இவங்களே செய்ய முடியும். ஆனால் இப்போ இவங்க என்ன கேட்குற கோரிக்கை என்னென்னா தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற கோரிக்கை. தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு எஸ்சி பட்டியலில் எந்த சாதியும் இதுவரைக்கும் கிடையாது. தேவேந்திர குலத்தான் அது மாதிரி பள்ளர் அது மாதிரியான பேர்களில் அந்த உட்பிரிவுகள் இருக்குது. அப்போ தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற ஒரு பெயர் என்பது புதிதாக அந்த பட்டியலில் சேர்க்கிறதா தான் அர்த்தம்.
அப்போ புதிதாக சேர்க்கணும்னு சொன்னால் அதுக்கு இந்த ப்ராசஸ் படி தான் போக முடியும். அது வந்து முதலமைச்சர் அரசாணை வெளியிட்டு அப்படிலாம் அறிவிப்பு செய்ய முடியாது. அவர் தெரியாமல் சொல்கிறாரா அல்லது மக்களை ஏமாத்துறதுக்காக சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட இது தேர்தலுக்காக செய்யக்கூடிய வேலைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா சார்? இல்லை தமிழக அரசால் செய்ய முடியாது, மத்திய அரசால் செய்ய முடியும். இப்போ ஏன்னா வந்து மத்திய அரசுடைய கூட்டணியில் தான் இப்போ தமிழ்நாடு அரசு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய மனசு வச்சு இந்த மாதிரியான செயல்களை செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? அவங்க விரும்பினா செய்யலாம். ஏன்னா அவங்க கூட்டணி ஆட்சி இருக்கிறதுனால மத்திய அரசுக்கு இவங்க பரிந்துரை பண்ணி அது உடனடியாக அவங்க வந்து அமைச்சரவை முடிவெடுத்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கூட பெற முடியும். ஆனால் அந்த மாதிரி தான் அதை செய்ய முடியுமே தவிர, குடியரசுத் தலைவர் ஒப்புதல் மூலமாகத்தான் அந்த பெயரை அறிவிக்க முடியுமே தவிர தமிழக அரசு அரசாணை வெளியிட்டு செய்ய முடியாது. அதுதான் எனக்கு வியப்பாக இருக்குது. தமிழக அரசு வந்து இதை நானே அரசாணை வெளியிடுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தால் அது தவறு. அப்படி செய்வதற்கு தமிழக அரசுக்கு அதிகாரம் கிடையாது. அஞ்சல் துறையை தேர்வுகளை வந்து தமிழில் நடத்துவோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த தேர்வுகளில் தமிழ் மொழியானது புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இதை கண்டித்து பல அறிக்கைகள் விசிக சார்பாக வெளியிட்டிருந்தீங்க. தமிழ் புறக்கணிப்பதற்கான காரணங்கள்லாம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இப்போ கடந்த ஆண்டு இதே தபால் துறையில் வந்து போஸ்ட்மேன் பணிக்கு 1000 பேருக்கான வேலை வாய்ப்புக்கான தேர்வு நடத்துறதுக்கான அறிவிப்பு வந்தது. முதல்ல அறிவிப்புல வந்து தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகள்லேயும் அந்த தேர்வு நடத்தப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை மாற்றி என்ன பண்ணாங்கன்னா வந்து அது மாதிரி கிடையாது, இந்தி ஆங்கிலத்தை தான் நடத்தப்படும் அப்படின்னு வந்து மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் போராடினதுக்கப்புறம் போன ஜூலை மாதத்தில் மாநிலங்களவையில் எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து கட்சிகளுமே அந்த போராட்டத்தை நடத்தினோம். திமுக அதிமுக உள்ளிட்ட எல்லோருமே அதில் போராடினாங்க. அந்த குரல் எழுப்பிய காரணத்தினால அப்போ சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் என்ன பண்ணார்னா மாநிலங்களவைக்கு வந்து வந்து அந்த ஜூலை 14 2019 நடத்தப்பட்ட அந்த தேர்வை வந்து நாங்கள் ரத்து செய்கிறோம், மீண்டும் வந்து தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் அந்த தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு அறிவிப்பு செஞ்சார். மத்திய அரசு வந்து தமிழ் உள்ளிட்ட எந்த மாநில மொழிக்கும் எதிரானதல்ல, இந்த மாதிரியான தேர்வுகளை நாங்கள் வந்து மாநில மொழிகளே நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி அளித்தார். ஆனால் அவர் சொன்ன அந்த வாக்குறுதிக்கு மாறாக இப்பொழுது மீண்டும் இப்போ கணக்கர் தேர்வுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கு அக்கௌண்டன்ட் பணிக்கு. அதுலேயும் வந்து இந்தி ஆங்கிலம் ரெண்டு மொழியில் தான் தேர்வு அப்படின்னு அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. அப்போது மத்திய அமைச்சர் சொன்ன வாக்குறுதி என்னாச்சு, ஏன் வந்து திரும்ப திரும்ப இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுது. இதுக்கு காரணம் என்னென்னா எப்படியாவது வந்து இங்கே இந்தியை திணிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. தமிழ் மட்டும் இல்லை, மாநில மொழிகள் எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டுறது, அதுக்கு பதிலாக இந்தியும் சமஸ்கிருதத்தையும் கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் வந்து வைக்கிறது, இதுதான் பாஜக அரசுடைய திட்டமாக இருக்குது. அதனால் ஏதாவது ஏமாந்து கொஞ்சம் அசந்தாலும் அது நம்ம தலையில் அதை ஏதாவது சுமத்திடலாமான்னு பார்க்குறாங்க. அப்படி தான் இந்த அறிவிப்பும் வந்திருக்கு. இன்றைக்கு இதை நாங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று இப்போ எல்லாருமே கோரியிருக்கிறோம். நிச்சயமாக மத்திய அரசு இந்தி ஆங்கிலத்தில் இந்த தேர்வை நடத்துமேயானால் ஏற்கனவே அப்போது போஸ்ட்மேன் பணிக்கான அந்த இதை எதிர்த்தும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அப்படியான வழக்கும் தொடுக்கப்படும். அது மட்டுமல்லாமல் கடுமையான போராட்டங்களையும் மத்திய அரசு சந்திக்க வேண்டியிருக்கும். பிரதமர் வந்து பல இட மாநில மொழிகளை அளிக்கிறதுக்கான திட்டம்னு நீங்கள் சொல்கிறீங்க. பிரதமர் பல இடங்களில் தமிழை தூக்கி உயர்த்தி பிடிக்கிறாரு, திருக்குறள் பேசுகிறாரு, பாரதியார் கவிதை பேசுகிறாரு. அப்படியாப்பட்ட அரசாங்கம் எப்படி ஒரு மாநில மொழியை அளிக்க நினைப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, அவங்க வந்து பேசுறதுக்கும் செயல்படுறதுக்கும் நேர் எதிராக தான் இருக்கும். இதை வந்து நம்ம இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை, பல இதுலேயும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் தான் எங்களுடைய முன்னுரிமை, விவசாயிகளை வந்து பாதுகாக்கிறது தான் இந்த அரசாங்கத்துடைய முதல் கடமை அப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, வேளாண் துறையவே சுத்தமாக ஒழிச்சு கட்டுற மாதிரி 3 சட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கி லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 60 மேற்பட்ட விவசாயிகள் அந்த போராட்டத்தில் உயிரிழந்திருக்காங்க. ஆனால் இப்போவும் கூட வந்து வரட்டு கௌரவம் பார்த்துக்கிட்டு நம்முடைய பிரதமர் வந்து விவசாயிகள் பிரதிநிதிகளோட பேச மறுத்துட்டு இருக்காரு. எனவே அவங்க பேசுறதுக்கும் இப்போ என்ன நடந்துக்கிறதுக்கும் நேர் எதிராக இருக்குது. இப்போ இதுதான் வந்து எல்லா விஷயங்கள்லையுமே வெளிப்படுது. அப்படி தான் மொழி விஷயத்துலேயும் நம்ம பார்க்குறோம். தமிழுக்கு வந்து நாங்கள் இப்போ முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு தமிழ் தான் மிக தொன்மையான மொழி அப்படிலாம் பேசுவார். ஆனால் நிதி ஒதுக்கீடை பற்றி பாருங்கள், நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே
எல்லா மொழியும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், அதாவது அந்த அட்டவணையில் இருக்கிற எல்லா மொழியும் சமமாக பாவிக்கணும் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் இந்த மொழிகளுடைய வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஒதுக்குற நிதியை பார்த்தீங்கன்னா, இந்தியோட மேம்பாட்டுக்கு அல்லது சமஸ்கிருத மேம்பாட்டுக்கு ஒதுக்குற நிதியில் 10% கூட தமிழுக்கோ அல்லது மற்ற மாநில மொழிகளுக்கோ ஒதுக்குறது கிடையாது. இப்போ கடந்த 2019 ஒரே நாளில் சமஸ்கிருதத்துக்காக 3 மத்திய பல்கலைக்கழகங்களை மத்திய அரசு உருவாக்கியிருக்கு, பாஜக அரசு உருவாக்கியிருக்கு. அப்போ கூட நாங்கள்லாம் கோரிக்கை விடுத்தோம், நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு செய்கிறது செய்யுங்க, அதை வந்து நாங்கள் வேணாம்னு சொல்லலை. ஆனால் சமஸ்கிருதத்துக்கு முன்பே வந்து செம்மொழி என்கிற அங்கீகாரத்தை பெற்றது தமிழ் தான். அப்போ தமிழுக்காக ஒரு மத்திய பல்கலைக்கழகத்தை ஏன் நீங்கள் வந்து உருவாக்கக்கூடாதுன்னு கேட்டோம். ஏன் அதை வந்து உருவாக்கக்கூடாது மத்திய அரசு? எனவே தமிழை பற்றி இவங்க வந்து பாராட்டி பேசுகிறதெல்லாம் சும்மா நம்மளை ஏமாற்றி ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் தவிர, உண்மையிலே அவங்களுக்கு தமிழ் மேல மரியாதையோ பற்றோ கிடையாது. இப்போ என்னுடைய கேள்வியை வந்து தமிழ்நாட தேர்தல் அரசியல் களத்தோட கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க, விசிகா கட்சியானது தனிச்சின்னத்தில் தான் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திமுக சார்பில் இருந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிடுவோம் அப்படிங்கிற அழுத்தம் வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்படுதா சார்? என்னதான் சார் நடக்குது திமுக கூட்டணியில், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அது மாதிரியான எந்த அழுத்தமும் கிடையாது. இது தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் விளக்கமாகவே பேசியிருக்கிறாரு. அவங்க எந்த அழுத்தத்தையும் கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் 2011 நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருந்தோம், தனிச்சின்னத்தில் தான் போட்டிக்கிட்டோம். 2014 திமுக கூட்டணியில் தான் இருந்தோம், பாராளுமன்ற தேர்தலில் தனிச்சின்னத்தில் தான் போட்டிக்கிட்டோம். அதனவே அந்த தனிச்சின்னத்தில் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க யாரும் எந்த வலியுறுத்தலும் செய்யலை. இது ஒன்றும் புதுசான விஷயமும் கிடையாது. இதை வந்து பெருத்தப்படுத்துவது ஊடகங்கள் தான் பெருத்தப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேற பேச வேண்டிய பிரச்சனைகளை விட்டுவிட்டு இது மாதிரியான பிரச்சனைகளை பேசுறது. இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை வந்திருக்குது. அமெரிக்க அரசு அவங்களுடைய வர்த்தக சட்டம் 1974 Section 301 கீழே இந்தியா மீது நடவடிக்கை எடுக்கலான்னு அவங்களுடைய வர்த்தக அமைச்சகம் அமெரிக்க அரசுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கு. அதன் மூலமாக பொருளாதார தடை விதிக்கப்படலாம், அல்லது நம்முடைய ஏற்றுமதி செய்கிற பொருட்கள் மேலாம் கடுமையான வரி விதிப்பு செய்யப்படலாம். இது இந்திய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் ஏன் ஊடகங்களில் விவாதிக்க மாட்டேங்கிறாங்க, பேசவே மாட்டேங்கிறாங்க? ஆனால் சின்னத்தில் நிற்கிறீங்களா, அந்த சின்னத்தில் நிற்கிறீங்களா அப்படிங்கிறத பற்றியே கேட்டுட்டு இருக்காங்கன்னா, பேச வேண்டிய விஷயங்களை விட்டுவிட்டு மற்றதை திசை திருப்பராக வேண்டியதான் நான் நினைக்கிறேன், தவிர இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா பல அரசியல் திறனாய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து உதயசூரியன் சின்னத்தை தான் போட்டிக்கிட்டீங்க, மிகப்பெரிய அளவுல ஓட்டு சதவீதத்துல வெற்றி பெற்றீங்க, தனி சின்னத்துல போட்டிட்ட திருமாவளவன் அவர்கள் நெக் டு நெக்ல தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு, இப்படியாப்பட்ட சிக்கல்களை தவிர்க்க உதயசூரியன் சின்னத்திலே போட்டிடலாமே அப்படிங்கிற கருத்தை எல்லாம் வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது நான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நின்றது மட்டுமே காரணம் கிடையாது, அது பல ஃபேக்டர் இருக்குது. இங்கே வந்து பாமக ஏற்று நின்றது, அதனால் வந்து இந்த தலித் வாக்குகள் வந்து ஓரணியில் திரள்றதுக்கு அது ஒரு காரணமாக அமைஞ்சது. எங்கள் தலைவர் போட்டியிட்ட சிதம்பரம் தொகுதியில் வந்து ஏற்று அதிமுக நின்றது, அதனால் அது மாதிரியான தலித் வாக்குகளுடைய திரட்சிங்கிறது பெருமளவில் இந்த மாதிரியான ஒரு ஃபேக்டர் அங்கே இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எனவே இது மட்டுமே ஒரு காரணம்னு அப்படின்னு சொல்ல முடியாது. வெற்றி பெறுவது என்பது மட்டும்தான் ஒரு தேர்தல் நிற்கிறதுக்கான நோக்கம் கிடையாது. வெற்றி பெறுவது என்பது முதன்மையான நோக்கம் என்றாலும், ஒரு கட்சி தனக்கான அங்கீகாரத்தை பெற வேண்டும், தனக்கான அடையாளத்தை வந்து காப்பாற்ற வேண்டும், இது எல்லாமே அதில் இருக்குது. அப்போது எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனக்கான ஒரு தனி சின்னத்தை பெற வேண்டும், ஒரு அங்கீகாரத்தை பெற வேண்டும், ஒரு ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாற வேண்டும் என்கிற விருப்பம் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அது தனி சின்னத்தில் போட்டியிடுறது தான் சரியானதாக இருக்கும். விசிகா வந்து ஒரு இயக்க அரசியலில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து தேர்தல் அரசியலை நோக்கி முன் வந்தாங்க. சமீபத்தில் விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, தேர்தல் அரசியலை கூட விட்டு விலக தயார்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்னதுக்கு காரணம் என்ன சார்? நம்ம அரசியல் அதிகாரத்தை பெறணும், அதுதான் நம்ம விடுதலையை நோக்கி உந்தித்தள்ளும்னு சொன்ன திருமாவளவன் இப்படியாப்பட்ட முடிவை எடுக்க காரணம் என்ன? ஸோ அதிகாரத்தை நோக்கி வந்த தொண்டர்களை ஏமாற்றுகிறதா விசிகா கட்சி? எப்படி சார் இது நாம் எடுத்துக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை? அதாவது இது அரசியல் இயக்கமாக தேர்தல் அரசியலில் பங்கேற்காம சுமார் 20 ஆண்டு காலம் இந்த அரசியல் இயக்கத்தை தலைமையேற்று வழிநடத்தி வரும் தலைவர் திருமாவளவன் அவர்கள் 1999 அன்னைக்கு இருந்த கடுமையான அரசியல் நெருக்கடி காரணமாக
இந்த கட்சியுடைய பல நிர்வாகிகள் மீது வழக்குகள் போடப்பட்டு அவர்கள்லாம் குண்டர் சட்டத்திலையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலையும் சிறைப்படுத்தப்பட்டு பல இடங்களில் வந்து கடுமையான காவல்துறை அத்துமீறல் வன்முறை இதெல்லாம் நடந்த காரணத்தினால தேர்தல் அரசியலில் பங்கேற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஏற்பட்டது. அப்பொழுதும் வந்து என்ன அறிவிப்பு செய்தோம்னா சட்டமன்றம் பாராளுமன்றத்தையும் கூட எங்களுடைய போராட்ட களங்களாகத்தான் நாங்கள் பார்ப்போம், அதில் வந்து பதவி பெறுவதோ அதிகாரத்தை சுவைப்பது என்பதோ அது மட்டுமே எங்களுடைய நோக்கம் அல்ல, அதற்காக தேர்தல் அரசியலில் நாங்கள் ஈடுபடவில்லை அப்படிங்கிறத அப்படியே அறிவித்தோம். ஸோ இப்போவும் கூட எங்களுக்கு வந்து இப்போ எம்பிங்கிறதோ எம்எல்ஏங்கிறதோ பதவி இல்லை, அதையெல்லாம் எங்களுடைய குரலை உயர்த்துவதற்கும் எங்களோட வந்து எங்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்குமான ஒரு வாய்ப்பாகத்தான் கடனாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். அதை தான் அவர் வந்து சொன்னார், தேவை ஏற்பட்டால் நாங்கள் வந்து தேர்தல் அரசியலிருந்து விலகி அது மாதிரியான சமூக பணிகளை மேற்கொள்ளக்கூட தயங்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு காரணம் இந்த பதவி வேலை எங்களுக்கெல்லாம் பெரிய பற்று கிடையாது அப்படிங்கிறது காட்டுவதற்காகத்தான். தன்னுடைய குரலை மக்கள் மத்தியில் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னாரா, வேற ஏதாவது உள்நோக்கம் இருக்கா அப்படி சொன்னதுக்கான காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. உதாரணத்துக்கு அது ஏன் எந்த கான்டெக்ஸ்ட்ல சொன்னாருன்னு பார்க்கணும். இன்னைக்கு வந்து மனுஸ்மிருதியில இருக்கிற மிக மோசமான கருத்துக்களை எடுத்துக்காட்டி அவர் பேசும்போது உடனே அவர் மேல வழக்கு போடப்பட்டது. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா பாஜகக்காரங்க மற்றவங்களெல்லாம் வந்து இப்படி அச்சுறுத்தி எல்லாரையும் வந்து மிரட்டிட்டோம், அது போல பிசிகாவையும் மிரட்டிடலாம்னு தப்பு கணக்கு போட்டாங்க. ஆனால் விசிகா வந்து வீறு கொண்டு எழுந்ததை பார்த்துட்டு இப்போ அவங்க முடங்கி போயிட்டாங்க. இப்போ அந்த விஷயத்தை பேசும்போது பல பேர் அந்த தேர்தல் அரசியலில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, தேர்தல் அரசியலில் இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து பேசுதுன்னா வந்து அதனால தேர்தல் வெற்றி வாய்ப்புகள் பாதிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே அன்பு உள்ளவர்கள் அவரிடம் வந்து ஆலோசனை சொன்னார்கள். அப்போ தான் வந்து எங்கள் தலைவர் சொன்னார், நீங்கள் வந்து தேர்தல் அரசியலே எங்களுக்கு வேணான்னா கூட நாங்கள் வந்து விட தயார், ஆனால் எந்த நோக்கத்துக்காக இந்த மக்களை நான் வந்து அமைப்பாக திரட்டி இருக்கிறேனோ அந்த நோக்கத்திலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மனுஸ்மிருதியை எரிச்சர் தீயிட்டு கொளுத்தினார், அப்படியான ஒரு தலைவருடைய கருத்தியலை பின்பற்றி இயக்கத்தை வழிநடத்துகிற நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய நோக்கத்திலிருந்து தடம் புரள மாட்டோம், அதிலிருந்து பின்வாங்க மாட்டோம். அதுக்கு ஒருவேளை தேர்தல் அரசியல் என்பது தடையாக இருக்குமேனால் அதை தூக்கி எறிய கூட நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படிங்கிற நோக்கத்தை தான் அவர் சொன்னார். தொடர்ச்சியா வந்து இந்து மக்களுக்கு எதிரான கட்சிங்கிற முத்திரை குத்திக்கிட்டே இருக்காங்க திமுக கூட்டணியில் இருக்க எல்லா கட்சியும், இது வந்து தேர்தல் காலத்தில் எதிரொலிக்கும் நினைக்கிறீங்களா, இல்லை வந்து எப்படி சார் மக்களை சந்திக்க போறீங்க அதை பத்தி கொஞ்சம்? அதாவது இன்னைக்கு இந்தியாவில் ஒரு இந்து விரோத கட்சின்னு ஒன்று இருக்குதுன்னா அது பாஜக தான். ஏன்னா இந்து மதத்தில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்து மக்கள் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலையும் அபிடவிட் தாக்கல் செய்தது பாஜக அரசாங்கம். பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மருத்துவக் கல்வியில் பயிலக்கூடாது அவங்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது பாஜக அரசாங்கம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த வேளாண் சட்டங்கள் யாருக்கு அதிகமாக பாதிக்குது, இன்னைக்கு அதிகமாக இந்துக்களை தான் அது வந்து பாதிக்குது. ஏன்னா இந்தியாவில் விவசாயிகளாக இருக்கிறவங்க பெரும்பாலும் இந்துக்கள் தான். அப்போது இவங்களுடைய நடவடிக்கைகள் இவங்க கொண்டு வர்ற திட்டங்கள் இவங்க கொண்டு வர சட்டங்கள் எல்லாமே இங்கே இருக்கிற பெரும்பான்மையாக இருக்கிற இந்து மக்களை பாதிக்கக்கூடியது, இந்துக்களுக்கு எதிரானது. எனவே அப்போ யாரை வந்து இந்து விரோத கட்சின்னு சொல்லணும், யார் இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்கள தான் இந்து விரோத கட்சி, யார் வந்து இந்து விவசாயிகளை வந்து அவங்களுக்கு துரோகம் செய்கிறாங்களோ அவங்க தான் இந்து விரோத கட்சி, யார் இந்த நாட்டுடைய பெரும்பான்மையாக இருக்கிற ஏழை எளிய மக்கள் இந்து மக்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்கு எந்தவித முன்னேற்ற நடவடிக்கையும் எடுக்காம அவங்கள கைவிடுறாங்களோ அவங்க தான் இந்து விரோத கட்சி. அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய இந்து விரோத கட்சி பாஜக தான். இதை நாங்கள் மக்களிடம் எடுத்து சொல்லுவோம். மக்கள் வந்து நல்லாவே புரிஞ்சிட்டு இருக்காங்க, இவங்க எந்த பாட்டு பாடினாலும் எந்த நாட்டியம் ஆடினாலும் இவங்க யாருங்கிறத இவங்க மக்கள் சரியாக அடையாளம் கண்டுக்குவாங்க. இவங்களுடைய இந்த வேஷமெல்லாம் படிப்பறிவு இல்லாத மக்கள் அதிகமாக இருக்கிற வட இந்திய மாநிலங்களில் வேணால் எடுபடலாம். தமிழ்நாட்டில் பகுத்தறிவு பகல்வன் தந்தை பெரியார் அவர்கள் வந்து
பண்படுத்திய மண் இது. இந்த மண்ணிலெல்லாம் அவங்களுடைய அந்த ஜம்பம் பதிக்காது. நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் மிக பொறுமையாக பதிலளித்ததுக்கு மிக ரொம்ப நன்றி சார். நன்றி சார். இத்தோடு மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். இது உங்கள் ஆதன் தமிழ்.